ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசஸ்ரி கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஜாக் ஃப்ரூட்ல பனியாரம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பனியாரம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி வந்து நான் பலாப்பழத்தை கட் பண்ணேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. பலாப்பழம் இன்னைக்கு நான் கட் பண்ணேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் வந்து கையில் தேய்ச்சிக்கணும் பழம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட சென்டரில் நான் கட் பண்ணிக்கிறேன். என்னோடய பிளான் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, அப்படியே க்ராஸாக ஃபுல்லாக சுற்றி கட் பண்ணிகிட்டே வரலாம். வந்ததுக்கு பிறகு அது மேலே இருக்க ஸ்கின்னை எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ரவுண்டாக ஃபுல்லாக சுற்றி என்னோடய பிளான் படி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடியில் வரையும் கட் பண்ணிக்கிட்டேன். என்னோடய கத்தியும் நல்லாவே ஷார்ப்பாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு கட் பண்ணுறதுக்கு. பலாப்பழம் பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட்டாக இருக்கும், அதனால் ஒவ்வொரு வாட்டியும் நான் தூக்கி தூக்கி டேர்ன் பண்ணேன். டேர்ன் பண்ணிவிட்டு எல்லா இதுவும் கட் பண்ணி முடிச்சிட்டேன் பிளான் படி. அடுத்தது பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்க ஃபஸ்ட்டு அந்த பிரான்ச்சை மட்டும் எடுத்துக்கிறேன். நான் என்ன யோசித்தேன்னா, சென்டரில் இருக்கிறது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சைடில் நம்ம எல்லாமே கட் பண்ணியிருக்கோம். ஸோ லேஸாக அந்த ஸ்கின்னை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளார இருக்க பழத்தை எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எனக்கு வரலை. ஸோ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நான் எல்லாத்தையும் எடுக்கிறேன், எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக வரவே இல்லை. அதுக்காக நான் அப்புறம் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, லேசாக எல்லா ஸ்கின்னையும் லைட்டாக எடுத்துடலாம், எடுத்ததுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி பழத்தை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த டிசிஷனுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணுறதுலலாம் பார்த்திங்கன்னா பாதி பழம் வேறு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அடுத்தடுத்ததில் என்ன பண்ணேன் அப்படின்னா, லேசாக ஸ்கின்னை மட்டும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பழத்தை சுற்றி வந்து நான் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின்னும் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்ருக்கேன். மெது மெதுவாக பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்கிறத வச்சு வரிசையாக வந்து அதோடய ஸ்கின்னை மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். லேஸாக தான் எடுத்தேன், அப்போ தான் பழம் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ ஃபுல்லாக எடுத்ததுக்கு பிறகு நம்ம ரெண்டாக கட் பண்ணி பழத்தை வெளில எடுத்துட வேண்டியதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி பெரிய பழத்தை கட் பண்ணுறது. எப்போதுமே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா தான் இப்படி கட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சென்டரில் பழத்தை வந்து ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாஃபை வந்து இன்னும் ரெண்டாக கட் பண்ணி நாலு பீஸாக ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த ஒயிட்டாக இருக்கிறத எடுத்துட்டு பழத்தை எடுத்துருவாங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால நான் இந்த மாதிரி யோசித்தேன். நெக்ஸ்ட் டைம் வந்து எங்கள் டேடி ஃபாலோ பண்ண மாதிரியே கட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஸ்கின்னெல்லாம் எடுத்தது பிறகு ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணது பிறகு ஒரு பழம் வந்து எடுத்துட்டேன். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நான் கட் பண்ணப்போ. ஸோ இதே மாதிரி எல்லா பழத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துட வேண்டியதான். அடுத்தடுத்தது நான் ஒவ்வொரு பழமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம பலாப்பழம் கட் பண்ணும்போது கையில் எண்ணெய் தழுவிட்டு தான் எடுக்கணும். அப்போ தான் நம்ம கை வந்து பிசு பிசுன்னு ஆகாது. ஏன்னா பழத்தில் வந்து பால் வரும், அது கையில் பட்டுச்சு அப்படின்னா பிசு பிசுன்னு ஆகிடும், அடுத்தடுத்தது நம்மளால் கட் பண்ண முடியாது. அதுக்காக அப்பப்போ இடையில எண்ணெய் தழுவிக்கணும். பலாப்பழம் பார்த்திங்கன்னா சீசனல் ஃப்ரூட்டு, எல்லா நாளும் நமக்கு கிடைக்காது. எப்போ கிடைக்குதோ அப்போ நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுலேயும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ரொம்பவே நல்லது டைஜஷனுக்கு, கூடவே பார்த்திங்கன்னா கண்ணுக்கும் நல்லது. ஸோ பசங்களுக்கெலாம் கொடுத்தா ரொம்ப நல்லது அவங்களுக்கு. ஸோ நான் எல்லா பழத்தையும் எடுத்து முடிச்சிட்டேன். அடுத்தது என் கை வந்து லைட்டாக பிசு பிசுப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் என்ன அப்படின்னா, நார்மல் நம்ம சால்ட் இருக்க இல்லையா, அதை ஃபுல்லாக எடுத்து நல்லா தேய்ச்சிக்கணும். தண்ணி விடாமல் தேய்ச்சிட்டு உப்பு வச்சு நல்லா தேய்ச்சது பிறகு நார்மலாக நம்ம தண்ணியில் கை கழுவிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கை சூப்பராக சுத்தமாயிடும். எல்லா பழமும் சூப்பராக எடுத்தாச்சு. இதோட டேஸ்ட்டும் பயங்கர இனிப்பாக இருந்துச்சு, ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பழம் ஃபுல்லாக நான் தான் கட் பண்ணேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பலாப்பழத்தில் பனியாரம் எப்படி செய்யலங்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் பனியாரம் தான். அது எப்படி செய்யறங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பழத்தை எடுத்துட்டேன். எடுத்துட்டு சின்ன சின்ன நறுக்கிட்டேன். நறுக்கிட்டு ஜாரில் ஆட் பண்ணி தண்ணியே ஆட் பண்ணாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பலாப்பழத்தை நல்லா அரைச்சது பிறகு இதை சைடில் வச்சுக்கலாம். அடுத்தது பனியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு சர்க்கரை ஆட் பண்ணல, வெல்லம் தான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், அது ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா வெல்லம் வந்து கரையட்டும். வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் வந்துச்சு, அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணது பிறகு கொஞ்சம் ஆறினோன்னே இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வெளில எடுத்துடலாம். ஸோ அதுக்காக நல்லா ஃபில்டர் பண்ணி இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஒரு கப்பு போல் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கப் மைதா. மைதா எதுக்கு அப்படின்னா, நம்ம டைரெக்டாக அரிசி மாவில் தான் நம்ம செய்கிறோம், அதை பைண்ட் பண்ணுறதுக்காக மைதா தேவைப்படும். அதுக்காக ஒரு கப்பு அரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் மைதா ஆட் பண்ணிக்கணும். கூடவே பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதோட சேர்த்து பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன்.
அரிசி மாவு நம்ம டைரக்டா ஆட் பண்றதுனால கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கிறதுக்காக தான் இந்த பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க பலாப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆல்ரெடி உருக்கி வச்சிருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவில் கட்டி இல்லாமல் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா வெல்லமும் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு போல் திருவி வச்சிருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜார்லேயே வந்து கட் பண்ணி அரைச்சிருவேன் ஒரு சொத்து. அது நல்லா திருவின மாதிரியே இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம பணியாரம் செஞ்சு எடுத்துட வேண்டியதான். அதுக்கு பார்த்தீங்கன்னா பணியாரம் பேனில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுறேன் எல்லா இதுலேயும். நெய்க்கு பதிலாக நீங்கள் நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணும்போது வாசனை நல்லா கொடுக்கும். நெய் வந்து எல்லா குழிலையும் ஆட் பண்ணது பிறகு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா குழிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோட பணியாரம் பேன் வந்து கொஞ்சம் ரொம்பவே சின்னது, அதனால பார்த்தீங்கன்னா சின்ன கரண்டியாக தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் மாவு வந்து வெளியில் வராது. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பணியாரத்தை குக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணிக்கணும். ஒரு சைடு வந்து குக் ஆகிடுச்சு, இப்போ அடுத்த சைடு வந்து ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா பணியாரம் சீக்கிரமாக கருகிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டர்லலாம் நல்லா குக் ஆகாது. அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. என்னோட பணியாரம் குக் ஆயிடுச்சு. ஒன்றுனா நான் வெளியில் எடுத்துடுறேன். இதே மாதிரி பேட்ச் வைஸாக மிச்சம் இருக்க மாவுலையும் குக் பண்ணி எடுத்துட வேண்டியதான் பணியாரத்தை. ஸோ என்னோட பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.